சோழா விருந்துக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் வந்து இன்றைக்கி மிச்சர் செய்கிறது எப்படின்னு பார்ப்போவாங்க. அதுக்கு மிச்சருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரா பூந்தி ரெடி பண்ணணும். ஆல்ரெடி காரா பூந்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஓமப்பொடி ரெடி பண்ணிக்க போகிறேன். ஓமப்பொடிக்கு ஒரு கப்பு வந்து கடலை மாவு, கால் கப்பு வந்து அரிசி மாவு, அவல் ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து தோலோடு இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன், தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு தேவைக்கு அரை ஸ்பூன் பெருங்காயத்தோல், ஒரு அரை கப்பு வந்து உடச்ச கடலை, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, அரை கப்பு வந்து வேர்க்கடலை, கருவேப்பிலை. இந்த ஆயில் வந்து நம்ம ஓமப்பொடிக்கு வந்து ஊற்றி பிசையறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓமப்பொடி போடும்போது நம்ம ஓமம் எடுத்துப்போம், ஓமம் இல்லாத நம்ம வந்து ஓமப்பொடி நம்ம இன்றைக்கி போட்டுக்க போகிறோம். மிச்சருக்காக நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடலை மாவை நம்ம போட்டுக்கலாம். ஒரு கப்பு கடலை மாவு, அரை கப்பு, கால் கப்பு அரிசி மாவு, உப்பு தேவைக்கு பெருங்காயத்தூள், இதுதான் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பிச ரொம்ப தண்ணியாக டாயிடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக வரக்கூடாது. முறுக்கு மாவு முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த இது வந்து ஓமப்பொடிக்கு நான் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கேன். இப்போ நம்ம வந்து ஓமப்பொடி பிழிஞ்சிக்கலாம். இடியாப்பம் அச்சு எடுத்துக்கலாம். இந்த இடியாப்பம் அச்சு அது போட்டு இப்போ நம்ம புழிஞ்சிப்போம். அது ஒரே இடத்துல பிழிஞ்சு விட்டால் கூட நமக்கு அப்படியே வந்துடும். சூப்பராக வந்துருச்சு. வேர்க்கடலை தனி சட்டியில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துப்போம். அவளையும் வந்து நான் இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அவலில் வந்து சின்ன சின்ன உறுதி தெரியும். எனக்கு சகப்பு அவல் தான் கிடச்சிது, அதனால் இந்த அவல் நான் போட்டிருக்கிறேன். குத்து அவல் தான், கை குத்து அவல் தான் போடணும். பொட்டுக்கல்லையும் அதே போல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோம். பூண்டையும் அதே போல் நம்ம இந்தமாரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சிருக்கலாம். அந்த புல் எண்ணெயில் போட்டோம்னா அவ்வளோ ஸ்மெல்லு, பூண்டு ஸ்மெல்லு அந்த இதெல்லாம் வருன்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன். இதே போல் பொறிச்சு எடுத்துக்கோங்க. பூண்டு போடும்போது மிச்சரோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுமாரி பொறிச்சுக்கணும். கருவேப்பிலையே பொறிச்சு எடுத்துக்குவோம். கருவேப்பிலை வந்து பொறிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஈரமாக போட்டிங்கன்னா மேலே அடிச்சிடும், அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கடலை மாவு கொட்டிப்போம், அரிசி மாவு போட்டுப்போம், பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு. நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி விங்ஸ் வச்சு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா கட்டி விழாத வரும், அதுக்காக தான் இப்படி வச்சு பண்ணுறோம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா கெட்டி தண்ணியாட்டம் ஆயிரும். தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாட்டம் இருந்ததுன்னா பூந்தி வந்து வால்வாலாக நல்லா ஒரு ஷேப் இல்லாமல் ஆயிரும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் தட்டத்தட்டே ஒரு மாதிரி நல்லாலாத போயிடும். அதனால் வந்து மீடியமாக தோசை மாவு பதத்துக்கு நமக்கு இருக்கணும். அதுக்கு மாரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வேறு அகலமான பாத்திரத்தில் போட்டு கலக்கி விட்டுருவோங்க. இப்போ இதில் போட்டு கலக்கும் போது பாருங்க, கட்டி இல்லாமல் வந்துருக்கு மாவு. நம்ம பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்தமாரி கலக்கோங்க.
ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு துணி வந்து நல்ல துணியை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா என்கிட்ட வந்து பூந்தி கரண்டி இல்லைன்றதுனால இந்தமாரி கண் கரண்டி வச்சு தான் நான் பண்ணுறேன். இந்த கண் கரண்டியில் வந்து மாவு ஊற்றினதுக்கு பிறகு ஒவ்வொரு டைமும் இந்த தண்ணியில் கழுவிட்டு அப்புறமா நம்ம போடும்போது தான் பூந்தி கரெக்டாக வந்து முத்து முத்தாக விழும். அதனால தான் இந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கணும் பக்கத்தில். தண்ணியோடு நம்ம கரண்டி போடக்கூடாதுன்றதுக்காக தான் தண்ணியில் நினச்சிட்டு இதை தொடச்சி எடுத்துகிட்டு ஒவ்வொரு டைம் நான் அதை காமிக்கிறேன். துடைக்கும் போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். நல்லா எண்ணெய் காஞ்சால் தான் நமக்கு வந்து பூந்தி நல்லா முத்து முத்தாக வரும். அதனால் எண்ணெய் காயறோன்னு வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இப்படி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே முத்து முத்தாக மேலே வருது. போட்ட உடனே மேலே எழும்புது பாருங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா இந்த கரண்டியை கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துட்டு தொடச்சிக்கணும் தண்ணி ஈரல்லாத. சூப்பராக வந்துருச்சு. இப்போ எந்திரிச்சு நம்ம எடுத்துருவோம். போட்டு கொஞ்ச நேரத்துலேயும் வந்துடும், நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஆமாம் பொடி ரெடி பண்ணிட்டோம். காரா பூந்தி ரெடி பண்ணியாச்சு, இதுலேயும் போட்டாச்சு. நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இது உடச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம். ஆமாம் பொடியா பூண்டு இந்த பொட்டுக்கடலை உடச்சிக்கடலை இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை வேர்க்கடலை எல்லாத்தையும் நம்ம இதில் என்ன பண்ணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம அவல், நான் சிவப்பு அவல் எடுத்துச்சுன்னா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து என்னோட வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்குறேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சேர்த்து உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம். ஏன்னா அது ஓம பொடிக்கும் காராபூந்திக்கும் நம்ம போட்டிருக்குறோம். ஆனாலும் இந்த இதெல்லாம் உடச்ச கடலை, நிலக்கடலை, அப்புறமா வந்து அவல் இதெல்லாம் நம்ம போடுறதுனால உப்பு பத்தாது. அதனால் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், நீங்கள் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. மிக்சர் ரெடி. சூப்பரான மிக்சர், கிறிஸ்பியான மிக்சர் ரெடி ஆயிட்டு. அவ்வளோதான், மொறுமொறுன்னு நல்ல மிக்சர் ரெடி ஆயிட்டு. இதே போல நம்ம கடையில் போய் வாங்க வேண்டாம். இன்னும் வேறு என்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு சேர்த்துருக்குறேன். பூண்டு வேண்டான்னா ஆப்ஷனல் தான், வேண்டான்னா நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள், செய்து சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் அடிக்க மறந்துடாதீங்க. பாதாம் முந்திரிலாம் கூட நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். சில பேர் வந்து பாதாம் முந்திரி திராட்சை கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம வீட்டிலையே செய்து சாப்பிடும் போது தான் சூப்பர். நான் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கா. எல்லாருக்கும் வீட்டில் எல்லாருக்கும் செய்து கொடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களையும் பாராட்டுவாங்க. தமிழால் இணைவோம், தமிழுக்காக இணைவோம். நன்றி, வணக்கம்.